எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் வி கே. குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கணும், இந்த கோவிட் வந்தாலும் குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்கங்கிறது ரொம்ப ப்ரையாரிட்டி. குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு. மெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா எக் ஒயிட்டு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ்னால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெஷ் க்ரீன் வெஜிடபிள்ஸு, அது வந்து ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் வந்து போகக்கூடாது அப்படின்னா ஒரு வெஜிடபிள் வந்து ஓவர் பாயில் பண்ணக்கூடாது, ஓவர் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வெஜிடபிள் வந்து பிளான்ச் பண்ணுங்கள். பிளான்ச்னா தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஒரு வெஜிடபிள், கேரட்டோ பீன்ஸோ ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். ஸ்ட்ரெயினரில் அது சில்டு வாட்டர் போட்டு அதுக்கப்புறம் தனியாக பவுலில் எடுத்துகிட்டு ஹாஃப் சால்ட்டு போட்டுட்டு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். தட்ஸ் கால்டு பிளான்ச்சிங் சொல்லுவாங்க. இது ஏன் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாதுன்னா ஒரு மாதிரி குழ ஆகிடும் ஓவர் குக் பண்ணிங்கன்னா. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ச்சு வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு மாதிரி சாப்பிடும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். யூ வில் என்ஜாய் தட் இன்னும் வெஜிடபிள்ஸ். அது வந்து வெஜிடபிள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டாங்க. They will definitely they will enjoy the blanched vegetables. இது வந்து வெஜிடேரியன்ஸ் குழந்தைங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் சிக்கன் பிரெஸ்ட், அந்த சிக்கன் பிரெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக மேரினேட் பண்ணி லைட்டாக சால்ட் போட்டு கிரில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து மட்டன், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, பெரியர்கள் வந்து ஃபிஷ் கண்டிப்பாக சாப்பிட்லாம், பிளான்ச்டு ஃபிஷ்ஷு, ஸ்டீம்டு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் டயட்டு தான். குழந்தைங்கள வந்து ரொம்ப மசாலா பேஸ் பண்ணியோ இல்லை ரொம்ப வந்து ஜங்க் ஃபுட்ஸ் பேஸ் பண்ணியெலாம் அயவு செய்து அவங்கள அந்த மாதிரி நாலேஜ் இம்பார்ட் பண்ணிங்கன்னா ஃபிட்டாக இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலே டக்கு டக்கு டிக் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத அவங்களுக்கு வந்து ஸ்டீம்டு ஃபுட் எப்படி இம்பார்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டீம்டு ஃபிஷ் எப்படி கொடுக்கலாம், ஒரு கிரில்டு ஃபிஷ் எப்படி கொடுக்கலாம், லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இன்டெக்ஸ் கொடுக்க. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விரும்பி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு வந்து கிரில் ஃபிஷ் கொடுங்க மம்மி, ஸ்டீம்டு ஃபிஷ் கொடுங்க, கிரில் சிக்கன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு என்ன இம்பார்ட் பண்ணுறீங்க, நாலேஜ் என்ன மாதிரி உணவு கொடுக்குறீங்களோ அதை லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒயிட் ரைஸ் பேஸ்ட் வந்து நீங்கள் இன்டேக் கொடுக்காதீங்க. பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ்னு சொல்லலாம். ப்ரௌன் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆரோக்கியமான சக்தி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ப்ரௌன் ரைஸ் பொறுத்தளவு. ஸோ ப்ரௌன் ரைஸ் வில் பி மோர் ஹெல்த்தியர் தேன் தி ஒயிட் ரைஸ். ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஃப்ரூட்ஸு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது வந்து ஆப்பிள் தான். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஆப்பிள் மாதிரி இருக்கீங்க, ஆப்பிள் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் ஆப்பிள் கொடுங்க. இதை வந்து ஆப்பிள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸை வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி லைட்டாக லெமன் ஸ்கியூஸ் பண்ணி பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டுட்டு கட் பண்ணி பவுலில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து இன்டேக் கொடுத்துட்டே இருக்கணும் குழந்தைங்களுக்கு மறக்காமல். அப்போ தான் கோவிடே வந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைங்க நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும். ப்ளஸ் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆக்டிவாக ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி வித்தியாசமான டிப்ஸ்லாம் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வித்தியாசமான எபிசோடோட திருமணம் சந்திக்கிறேன். பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.